நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வாலட்டாலிட்டியோட தான் இருந்தது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் தான், இன்னும் வந்து எந்த பிரச்சனையும் தீரலை. அதனால் நம்ம போய் பெரிய அளவில் முதலீடு பண்ணி அதில் போய் மாட்டிக்கிறதுக்கு சரியான ஒரு விஷயமாக இருக்காது. அதனால் நீங்கள் அதனால் அந்த ஸ்டாக்ஸை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நேரமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் இல்லை மார்க்கெட்டில் இறங்கும் போதும் சரி, இல்லை ஸ்டாக் இறங்கும் போதும் சரி, இந்த மாதிரியான பங்குகளை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணலாம். இன்னும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். வாங்க, நம்ம சேவிங்ஸின் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல் தான். நாம் எந்த ஸ்டாக்கையும் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர்ட் டிப்ஸ் ப்ரொவைடரும் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால சரி, ட்ரேட் பண்ணுறதுனால சரி, உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரையோ இல்லை ட்ரேடிங் கன்சல்டன்ட்டையோ கன்சல்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பங்குச்சந்தை சார்ந்த செய்திகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, இன்றைக்கி இண்டிகோட ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நிஃப்டியை பற்றி ஒரு நல்ல அனலைஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். நிஃப்டி இன்றைக்கி 17516 அப்படிங்கிற ஒரு லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 43 புள்ளிகள் தான் அப்படின்னாலும் இதுதான் தொடக்கமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா ஹியூஜ் செல்லிங் நடந்திருக்கு இன்றைக்கி. எஃப்ஐஸ் வந்து ஒரு நல்ல செல்லிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சார்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு வாலட்டாலிட்டினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது சார்ட்டுங்க. பாருங்கள், மேலே இங்கேருந்து இறங்கி எங்கேருந்து போய் மேலே எங்கேயும் போய் ஒரு மார்க்கமாக இருக்குது மார்க்கெட்டு, மார்க்கமாக இருக்குது மார்க்கெட்டுன்ற மாதிரி. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீல் பண்ண வேண்டிய நேரம் இது. என்ன ரீசன்னா, இப்போது சரி ஒமிக்ரான் பிரச்சனை இல்லையா, ஒமிக்ரான் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு, எல்லோரும் இன்றைக்கி வெளியே மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், இந்த ரஷ்யா வார் அது வந்து ரொம்ப வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸை ரொம்ப பாதிக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, ரஷ்யாவில் இருக்கிறதுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்னா, ரஷ்யாவோட ஒரு பகுதியான எல்லை வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் முடியுது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, பெருவாரியான இந்த நேட்டோ படைகளில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். நேட்டோ படைகளில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸு, பிரிட்டன் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் தான். அதனால் 30 கண்ட்ரிகள் நேட்டோவில் சொல்கிறாங்க. அந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய பெரும் கண்ட்ரிஸ் வந்து எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்றனால இது வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டை பயங்கரமாக பாதிக்குது. இன்றைக்கும் யூரோப்பியன் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்ல பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதில் முக்கியமாக இன்றைக்கி நிஃப்டிக்கு அப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது சென்செக்ஸோட இதையும் பார்த்துருவோம். சென்செக்ஸ் இன்றைக்கி 143 புள்ளிகள் வரைக்கும் இறங்கியிருந்தது. இன்றைக்கி 143 புள்ளிகள் வந்து இறங்கியிருந்தது. சென்செக்ஸ்ன்றது ஒரு பெரிய அளவில் ஒன்றும் இறங்கலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலும், இது வந்து ஆரம்பமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட கனிவு கவலையும். அதனால் இன்றைக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட லோ ஹை பாருங்கள், 58,943 அப்படிங்கிற லெவலில் இருந்து லோ 446 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு 644. அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் பெரிய அளவில் வந்து பெரிய முதலீடுகள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது பங்கு சந்தையில் நாம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மையாக சொல்லணும். இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸும் வந்து நல்லா ஏறி இருந்தது இன்றைக்கி. அப்படி பார்க்க போனால் நம்ம வந்து நிஃப்டி 50 மார்க்கெட் இண்டெக்ஸை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே கிட்டத்தட்ட இந்தியாவிக்ஸ் முதற்கொண்டு இன்றைக்கி வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதில் அதிகபட்சமாக வந்து பாருங்கள் -1.77 ஸ்மால் கேப் 50s வந்து பயங்கரமாக இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த செக்டரல் இண்டெக்ஸ்லேயும் இன்றைக்கி எல்லாமே மேக்ஸிமம் அதில் மெட்டல் மட்டும்தான் இன்றைக்கி தப்பிச்சிருச்சு. மெட்டல் ஐடியும் கொஞ்ச நாளாக வந்து அந்த அமெரிக்கன் பங்குச்சந்தையில் வந்து ரொம்ப வாலட்டாலிட்டிக்காக காமிச்சிட்டே இருக்காங்க. அதனால் வந்து நல்ல ஒரு டவுனை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஐடி செக்டர். இது வந்து ஒரு முதலீட்டுக்கான நேரமா அப்படின்னா, அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் முதலீட்டுக்கான நேரம் தான். ஆனால் பெரிய அளவு முதலீடுகள் இல்லை, சின்ன சின்னதாக ஸ்டாக்ஸை வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம், மறுபடியும் இறங்கினா ஆவரேஜ் பண்ணலாம். இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம். பல்காக வாங்கி வச்சுக்கலாம், ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வாங்கலாமானா அதுக்கான நேரம் இது இல்லை. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 0.57%, ஆட்டோ பாருங்கள் 1.05% டவுனு, அதேமாதிரி மீடியா 1.89%,
ப்ரைவேட் பேங்க் பாருங்கள் 0.40. ரியாலிட்டி இப்போ ரியாலிட்டி வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் நல்ல ஏற்றம் எடுத்தது பட்ஜெட்டுக்கு அப்புறம், அதுவும் இன்றைக்கி இறங்கிருச்சு 2.76% வரைக்கும் அதிகபட்சமாக இறங்கினது ரியாலிட்டி தான். இது வந்து பார்க்கணும். அதே மாதிரி மெட்டல் செக்டர் 1.18% பாசிட்டிவ். இன்றைக்கி அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி டாப் ஆஃப் த நியூஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஐடிசி, ரிலையன்ஸ், த ஹெச்டிஎஃப்சி, த டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் இன்றைக்கி பாசிட்டிவ் தான், ஏன்னா மெட்டல் செக்டர் இன்றைக்கி நல்ல பூமில் இருந்தது, அதனால் வந்து பாசிட்டிவ். த டாப் கைனர்ஸ் பாருங்கள், ஹிண்டால்கோ, ஓஎன்ஜிசி, சன்ஃபார்மா, ஏஷியன் பெயிண்ட், டேவிஸ் லேப், இதெல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸ். த டாப் லூசர்ஸ் பாருங்கள், ஹீரோ ஹோண்டா மோட்டார்ஸ், எஸ்பிஐ. எஸ்பிஐ வந்து இன்னும் இறங்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன், ஏன்னா மிக முக்கியமான இது வந்து எஸ்பிஐ இன்னும் கொஞ்சம் கீழே போக வாய்ப்பு உண்டு. என்டிபிசி அண்டு மகேந்திரன் மகேந்திரா அண்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப், இப்போது இதுதான் நமக்கு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல இறக்கத்தில் இன்றைக்கி கிடச்சனால டக்குன்னு போய் வாங்கிடக்கூடாது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் நான் அடிக்கடி நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் நம்ம குரூப்பில், ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய தருணம் இது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பங்குகள் வந்து இன்றைக்கி இறங்கி தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு குளோபல் மார்க்கெட்டை பற்றி பார்த்துருவோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து காலையிலேயே வந்து ஃபேஸ்புக் வேறு கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு நாளாக வந்து பெரிய ஃபால், அதனாலேயே பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாலை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாஸ்டாக்ஸுக்கும் என்னங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, நிறைய சம்மந்தங்கள் இருக்குது. நம்மளோட டோட்டல் நிஃப்டியோட கேபிட்டலைசேஷனை விட ஃபேஸ்புக்கோட கேபிட்டலைசேஷன் அதிகம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் அதை பற்றி நான் இன்றைக்கி இதில் ஒரு இது ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நாஸ்டாக் பற்றி நீங்கள் 538 புள்ளிகள் வரைக்கும் டவுனு. எஃப்டிஎஸ்சி மட்டும்தான் இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட்டில் பாசிட்டிவ். அண்டு சிஏசி 43 புள்ளிகள் வரைக்கும் டவுனு. டேக்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட 194 புள்ளிகள் வரைக்கும் டவுன். ஹெச்எஸ் நிஃப்டி மார்னிங்கே வந்து நெகட்டிவாக தான் ஸ்டார்ட் ஆனது, இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் என்னென்ன சார் சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க, இன்னும் வந்து எந்த பிரச்சனையும் தீரலை அப்படிங்கிறது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுங்க. மறுபடியும் எஃப்ஐஸ் வந்து ரெண்டு மூணு நாளாக கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ திருப்பி பழையபடி பழசாக பெருசாக வாங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எஃப்ஐஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட 5377 கோடி பை பண்ணிவிட்டு செல்லிங் 7645 கோடி வரைக்கும் செல்லிங் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட -22667 கோடி. டிஏஐஸ் ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியறதில்லை. என்ன காரணம்னா எப்போவுமே அது உண்மைதான், அவங்க வந்து பெரிய லெவல் நம்ம டிஏஐஸ் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் இறங்கட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஏதோ போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி 621 கோடிக்கு மட்டும் பை பண்ணியிருக்காங்க. 6196 கோடி பை பண்ணிவிட்டு 5574 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க். அது மட்டும் இல்லை, அது 621 கோடி பணம் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டு ரொம்ப இறங்கலை, அந்த வாலட்டாலிட்டியோட நிறுத்திக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இன்றைக்கி அதே மாதிரி ஆதித்ய பிர்லா ஃபேஷன்ஸோட ரிசல்ட் வந்திருக்குது, அதையும் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதானி வில்மர் இன்றைக்கி அலாட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆகிடுச்சு, அலாட் ஆகியிருந்தால் பெரிய அளவில் ஒரு லாட்டுக்கு மேலே அலாட் பண்ணியிருந்தா தயவுசெய்து லிஸ்டிங் டைமில் ஒரு லாட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஒரு லாட் கையில் வச்சுட்டு ஒரு லாட்டு ரெண்டு லாட் இருந்தால் ஒரு லாட்டை செல் பண்ணிடுங்க, அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கெட் அலாட் ஆகலைனாலும் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா எங்கேயும் போயிட போகிறது இல்லை, இந்த மார்க்கெட் இங்கேயே தான் இருக்க போது, எங்கே போனாலும் நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி முக்கியமான பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட 21 ரூபா வரைக்கும் இறங்கி இருக்குது, இந்த பங்குகள் இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்படியே பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள் கிட்டத்தட்ட 798 ரூபா வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு, 1 ரூபா மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் மார்க்கெட் வந்து சைன் பண்ணலாம். நான் ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் பார்ப்போம் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐடி செக்டாரில் அப்போ சூப்பர் 1163 ரூபா அப்படிங்கிற லெவலில் எக்ஸிஎல் டெக்னாலஜிஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி விப்ரோவும் மறுபடியும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனது, இப்போ வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி 6 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த ஸ்டாக் மறுபடியும் விப்ரோ இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கும், ரெண்டு மார்க்கெட்லேயும் அதிகபட்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறதுல விப்ரோ வந்து சளைச்சதே கிடையாது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன்.
அதே மாதிரி வேற என்ன பங்குகள், அதே மாதிரி இவி செக்டர்ஸாக இருக்கட்டும், மெட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஸ்டீல் வந்து ஒரு நல்ல, ஏன்னா இந்த பட்ஜெட்லேயே டாடா மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து பட்ஜெட்லேயே நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி 9 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு, சரி ஏறி இருக்கு, சாரி ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நிறைய பங்குகள் வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி டாடா பவரை பற்றி நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட் நியூஸு, அப்போலோ டயர்ஸ் அவங்க கூட சேர்ந்து, அவங்க வந்து சார்ஜிங் யூனிட்ஸ் வந்து எவ்ரி மெயினான பிளேசஸில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துருந்தது. இது ஒரு நல்ல நியூஸ் டாடா பவருக்கு. நான் அதுதான் சொல்கிறது, ஒரு பூம்ன்றது இந்த டாடா பவரில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு பங்கு, அதுதான் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம். டாடா பவர்ன்றது ஒரு நல்ல பூமை நோக்கி போகக்கூடிய ஒரு பங்கு. இன்னொன்று சொல்லிடுறேன், பவர் கிரைசஸ் வரப்போகுதா அப்படின்னா இப்போ இல்லை, ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரும்போது நீங்கள் இப்போது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பவர் யூனிட்டை விட அதிகமான அளவில் பவர் யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் பிர்லா, ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் இன்றைக்கி வந்து ரிசல்ட், இன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க வந்து நல்ல ரிசல்ட் காமிச்சிருந்தாங்க. நான் அதை இதில் பார்த்தேன், இதில் அப்டேட் ஆகியிருக்கேன், அந்த கன்சல்டேட் ரிசல்ட் வந்திருக்கு. ஆதித்ய பிர்லாவோட கன்சல்டேட் நெட் சேல்ஸு 2987 கோடியாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, அருமையான பிராண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் ஃபேஷன் ரீட்டைல் இவங்க தான். அதனால தான் இப்போ வேதாந்தா வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வேதாந்தாவோட இன்னொரு நியூஸ் இருக்குது, என்ன தெரியுங்களா, செமிகண்டக்டர் பிஸ்னஸில் வேதாந்தா இறங்க போகிறாங்க. அடுத்து குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 189 கோடி அப்படின்னு